வணக்கம் வந்தனமேன் நமஸ்கார். ஸோ வெல்கம் டு இண்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம இண்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய முதல் பிறப்பிலிருந்து முக்தி பேர் போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய படிநிலைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த படிநிலைகள் மொத்தம் 5. இந்த 5 நிலையில் ஏதாவது ஒரு நிலையில் இப்போ நம்ம இருப்போம், அதை முன்னோக்கி பயணம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். இது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நம்மளால் குதிக்கலாம் முடியாது, அப்படியே பொறுமையாக ஒரு ஒரு இடத்தையாக அப்படியே தாண்டி வந்துக்கிட்டே இருப்போம். இது ஒரு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பயணம், சரிங்களா? ஏன் அந்த தொடர்ந்து அப்படி பயணம் நடக்குது, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு குதிக்க முடியாது அப்படின்னு கேட்டால், இதை நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு விஷயத்தில் எடுத்துக்காட்டாக சொல்லும்போது நமக்கு புரியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அணுகுமுறையும் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வையும், ஆன்மீகம், தெய்வம், கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இருக்கக்கூடிய அணுகுமுறையும் பார்வையும் ஒரு மாதிரி இருந்திருக்கும். இந்த 10 வருடங்கள் கழித்து வந்து இப்போ நம்மளை பற்றி யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதே விஷயத்தை இப்போ நம்ம பார்த்து உணர்ந்து அணுகக்கூடிய விதம் அப்படிங்கிறது மாறி இருக்கும். இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால், இங்கிருந்து நான் இப்படி மாறிட்டேன் டப்புன்னு, முந்தின நாள் ராத்திரி இப்படி இருந்து அடுத்த நாள் காலையில் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆயிருக்குமான்னு கேட்டால், ஆயிருக்காது. அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்போம். 10 வருஷம் கழித்து ஒரு யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். யோசித்து பார்ப்போம், எப்படி இருந்திருக்கோம்ல, இதே காரியத்தை எப்படியெல்லாம் நம்ம அணுகியிருக்கோம். அன்றைக்கெல்லாம் வந்து ஊரில் இருக்கிறவன் எல்லாத்தையும் பேசினேன், திட்டுனேன், கேவலப்படுத்தினேன், இன்றைக்கி அதே காரியத்தை நான் செய்கிறேன், தெய்வம்னு ஒன்று இருக்குதுன்னு நானும் உணர்கிறேன், தியானம்ங்கிறது வேலை செய்யுதுங்கிறது எனக்கு தெரியுது. அன்றைக்கெல்லாம் எத்தனை பேசியிருப்பேன்ல, அப்போ எவ்வளோ தூரம் நம்ம பயணம் பண்ணி வந்திருக்கோம். திருவுருள் கருணை, குருவுருள் கருணை, இன்றைக்கி நம்ம வாயிலிருந்து அதே வார்த்தை வரும். இது நமக்கே தெரியாது இவ்வளோ தூரம் கடந்து வந்திருப்போம். அப்போ அவ்வளவு நாலேஜை நம்ம சேர்த்திருப்போம், அத்தனை ஆராய்ச்சிகள் நம்ம பண்ணியிருப்போம், நம்மளுடைய பார்வையினுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறது அவ்வளோ தூரம் அதிகமாக இருக்கும், நம்மளுடைய புரிதல் அவ்வளோ தூரம் அதிகமாக இருக்கும். இது வந்து தொடர்ந்து கடந்து வரக்கூடிய பாதை. இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் எல்லாம் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த 5 படிநிலைகளை வந்து நம்ம அப்படியே ஒரு ஓவியம் போல் அப்படியே பார்த்துட்டே வரணும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு ஒரு ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய முதல் பிறப்பிலிருந்து இந்த முக்தி பேர் போகிற வரைக்கும் இருக்கக்கூடியதை வந்து இந்த ஒரு பொட்டிக்குள்ளே அடைக்கிறோம், சரிங்களா? இந்த பொட்டி தான் வந்து நம்மளுடைய ஆன்மாவனுடைய பயண கட்டம் அப்படின் மாதிரி வச்சுக்குவோமே, சரிங்களா? 5 படிநிலையில் முதல் நிலை ஒரு அளவுக்கு வச்சுக்குவோமே இந்த கேப்பு, சரிங்களா? முதல் நிலையை காட்டிலும் 2வது நிலை கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும், 2வது நிலையை காட்டிலும் 3வது நிலை தான் ரொம்ப பெருசாக இருக்கும், இந்த 3வது நிலையை காட்டிலும் 4வது நிலை ஒரு அளவுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு மீறி அந்த 5வது நிலை வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி பொட்டி அடைக்க வேண்டும்னு அவசியம் கிடையாது. நான் பின்னாடி சொல்கிறேன் ஏன் அதை அழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அப்படி நார்மல் ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். சரி, இப்போ முதல் இடம் இந்த முதல் பொட்டி இருக்கு பார்த்தீங்களா? இந்த முதல் பொட்டியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, ஒரு மாதிரி சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக போடுறேன், அவங்கள மோசம் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு எடுத்துக்காட்டுக்காக போடுறேன். இப்படி கருப்படிஞ்சு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அவர்களை கருப்படிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா சயின்ஸ் பேசக்கூடிய ஆட்கள். இதே பிளேலிஸ்ட் த வாய்ஸ் ஆஃப் நித்திலனில் கீழே போய் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் உலகாயதன் மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தம்ப்நெயில் போட்டு ஒரு வீடியோ இருக்கும். அவர்கள்லாம் எப்படின்னா, இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்டு உறங்கி சுகித்து கிடப்பதற்காக மட்டுமே இருக்கக்கூடியது, இதை யாரோ ஒருவன் படைக்கவும் இல்லை, எதுவுமே இல்லை, இது தானாக உருவாச்சு. நான் எப்படி வந்தேன், நானும் தானாக உருவானேன். இங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது இருக்குது, இதனுடைய கலப்புகள்னால ஒரு பரிணாம வளர்ச்சியினால் நான் உருவாயிருக்கேன். என்னுடைய புலன்கள், என்னுடைய நுகர்வு தான் உண்மை, என் கண்ணு முன்னாடி பார்ப்பது மட்டும்தான் உண்மை. இதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிறது துக்கத்தை முடிஞ்சளவுக்கு விளக்கி கொண்டு சுகத்தை அனுபவிப்பதற்காக மட்டுமே இந்த ஒரு பிறப்பு, இந்த ஒரு பிறப்பில் இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன், வாழ்ந்துட்டு நான் அதுக்கப்புறம் போகிறேன் இறக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். மறுபிறப்புங்கிற ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. இங்கே வந்தேன், இருக்கிறேன், அனுபவிக்கிறேன், நிம்மதியாக இருக்கேன், செத்து போகிறேன், அவ்வளோதான். நீ சொல்லக்கூடிய இந்த மனம், ஆன்மா, கடவுள், தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எதுவுமே கிடையாது, அதெல்லாம் முட்டாள்தனம். இல்லை இல்லை, நீ அப்படியெல்லாம் இருக்குது, ஆராய்ச்சி பண்ணிப்பார்னு சொன்னேன்னா, இங்கே பார், என்னுடைய 5 புலன்கள் என் கண்ணுக்கு தெரியுது, என்னால் உணர முடியுது, அதுபோல் நீ சொல்லக்கூடிய மனமோ ஆன்மாவோ கடவுளோ என் கண்ணை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து, அப்போ நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி வாதாடக்கூடியவர்கள் அவர்கள். கண் முன்னே எதை பார்த்தாலும் தொட்டு உணர்ந்த என்னுடைய 5 புலன் உணர்வுகள்னால் நான் உணர்ந்தால் ஒழிய எல்லாத்தையும் நான் பொய்யின்னு தான் சொல்லுவேன்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள். வாதாடக்கூடியதை கேட்டோன்னா சரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் அது உண்மையா அப்படின்னு கேட்டால் இல்லை. தர்க்கத்தில் ரீதியாக பார்க்கும்பொழுது சரியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆராய்ந்து பார்க்கும்போது அது சரியாக இருக்காது. அவர்கள்
உலகாயதன் மதம், இந்த உலகத்தை சுகமாக அனுபவிப்பதற்காக மட்டுமே இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய புலன் உணர்வனால் உணரக்கூடியது மட்டுமே உண்மைன்னு நினைக்கக்கூடியவங்க, இன்றைக்கி பேசினா சயின்ஸ் பேசக்கூடிய ஆட்கள்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலத்திலிருந்து ஒரு டிரான்சிஷன், ஒரு பயணம் எவ்வளோ நாள் எடுக்கும், ஒரு சிலருக்கு சில ஆயுட்காலத்தில் ஒரு பெருவாரியான வருடங்கள் கடந்திருக்கும், ஒரு சிலருக்கு சில பிறப்புகளே கடந்திருக்கும், இதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள்ட்ட மாறுதல் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ என்னமோ கடவுளுங்கிறானே, என்ன கடவுள் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தட்டும், அப்படியே மேலிடும். அந்த மேலிடும் பொழுது அதை ஆராய்ச்சி பண்ணுறது அவ்வளோ நாள் அவனே இல்லைன்னு சொல்லியிருப்பான். அப்புறம் அவன் அப்படியே உள்ளே போவான். போய் பார்க்கும்பொழுது அவங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு டிரான்சிஷன் அப்படிங்கிறது அப்படியே வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்போ கடவுள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இன்னும் முழுமையான புரிதல் இல்லை. கடவுள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி பண்ணுவான். இந்த ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆராய்ச்சியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பான். இதுவும் அவன் ஒன்றா ஆயுட்காலத்தில் பெருவாரியாக கழியும், இல்லைன்னா சில பிறப்புகள் நகரும். இப்படி நகரும் பொழுது ஏதாவது ஒரு பிறப்பில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் அவன் வந்து பிறந்திருப்பான். அவங்க வந்து ஏதோ ஒரு கடவுளை பின்பற்றிகிட்டு இருப்பாங்க, முருகரோ சிவனோ விஷ்ணுவோ என்னமோ ஒரு வச்சுக்கோங்க, அந்த ஒரு இதை பின்பற்றிகிட்டு இருப்பான். அப்போ அதில் என்ன நல்லா இருக்கோ எல்லாத்தையும் படிப்பான். அது மேலே பற்றும் ஈடுபாடும் அதிகப்படியாக அவனுக்கு வந்து பிடிச்சிக்க ஆரம்பிக்கும். இவர்கள் மத நம்பிக்கை உள்ளவர்களாகவும் மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் மத வெறியர்களாகவும் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்கன்னு பாருங்களேன். இவர்களால் நிறைய பெருவாரியாக இவர்களுக்கும் நன்மை உண்டு, பிறருக்கும் நன்மை உண்டு. அதே இவர்களால் ஒரு சிலர் இவர்களால் இவர்களுக்கும் தீங்குண்டு, பிறருக்கும் தீங்குண்டு. எதனால்? ஏன் கடவுள் தான் பெருசு, நான் சொல்கிறது தான் சரி, இன்னும் அந்த நான்கிற அகம்பாவம் முதல்ல எனக்குன்னு மட்டும் இருந்தது, இப்போ கூட கடவுள்ங்கிறது ஒன்று சேர்ந்துச்சு, அந்த அகம்பாவத்தை நான் கடவுளோடு சேர்த்திக்கிறேன். அப்போ நான் தான் பெருசு, என்னோட தான் சரி. அப்போ அந்த கோட்பாடுகள் மட்டும், அந்த கோட்பாடுகளுக்கு பின் இருக்கக்கூடிய மறைபொருள் அர்த்தங்கள் எதுவுமே தெரியாது. ஒரு விஷயம் சொன்னால் அந்த விஷயம் அப்படி தான், யா அது அப்படி தான் அப்படிமோ. கதைகள் படித்தா அந்த கதை அப்படி தான், ஏன் இது அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இல்லையே லாஜிக்கலாக யோசி பேசவே முடியாதுரா, அதெல்லாம் பேசாதே, உனக்கு தெரியாது, உனக்கு அறிவில்லை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி வாதாடக்கூடியவர்கள் உண்டு இல்லையா? இதுபோல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த இரண்டாவது படிநிலையில் இருப்பாங்க. இவருங்க வந்து ஒரு இடத்துல நல்லபடியாக காலை வச்சுட்டாங்க, பட் இன்னும் புரிதல் அப்படிங்கிறது வரலை. ஸோ அந்த இடத்துல அப்படி மூர்க்கத்தனமும் ஒரு விஷயத்தை பின்பற்றக்கூடிய ஆட்களாக அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இந்த இடத்துலேருந்து இப்போ ஒரு மாறுதல் அப்படிங்கிறது அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வர ஆரம்பிக்கும். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் நம்மளுடைய வாழ்நாள், நம்மளுடைய ஆன்மாவனுடைய பயணத்தில் ஒரு பெருவாரியான ஒரு இடத்தை எடுத்துக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஏற்படும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ நாள் கடவுள் கடவுள்னு சொன்னனே, அப்போ அவனுடைய வாழ்க்கையில் துன்பம் வரும். துன்பம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கடவுள் வேண்டுனே ஒன்றும் நடக்கலையே, இன்பம் வரும். நான் இதுக்கு வேண்டாமே ஒன்று நடந்துருச்சே, இப்போ கடவுளுங்கிறது ஒன்று இருக்கா, கேள்வி வர ஆரம்பிக்கும். ஒரு சிலர் என்னவா இந்த இது துன்பம் வந்து கடவுளை வேண்டியும் நடக்கலை அப்படின்னா திருப்பி அந்த முதல் ஸ்டேஜுக்கே போயிடுவான், கீழே போயிடுவான். கடவுளை வந்து வேண்டாமே எனக்கு இன்பம் நடக்குது, நான் ஏன் போய் உன்னே வேண்டணும், திரும்பி முதல் ஸ்டேஜுக்கு போயிடுவான். இது இப்படி ஒரு கேட்டகரியும் உண்டு. அப்படி இல்லாமல் இப்போ நான் வேண்டியும் நடக்கலை, வேண்டாமல் நடந்தது, இப்போ இங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ கடவுளுங்கிறது யார், இப்போ நான் இங்கே என்ன பண்ணி, இந்த கேள்வி வரும். இதுதான் முன்ன பயணிக்கிறதுக்குண்டான கரெக்டான ஒரு புரிதல். அவன் அப்படியே கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். இப்போ எல்லா புராணங்கள்லேயும் எல்லா கதைகள்லேயும் எல்லா விஷயத்துலேயும் என்ன நல்லா சொல்லியிருக்கான், அவன் உட்காந்து அத்தனையும் படிப்பான், அத்தனையும் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பான், எல்லா சொற்பொழிவுகளுக்கும் போவான். அவன் வந்து அறிவினுடைய ஒரு முதிர்ச்சியில் அப்படியே பயங்கரமாக இருப்பான். ஆனால் அறிவு முதிர்ச்சி அடையாது, பயணத்தில் இருப்பான், கம்ப்ளீட்டாக அந்த ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜில் இருக்கும். அப்போ நம்ம அப்போ இந்த பெருவாரியான மாற்றம் வரும்பொழுது தான் இந்த இடத்துல தான் ஆன்மீகம்னா என்ன, யோகக்கலைனா என்ன, உயிர்னா என்ன, பிறப்புனா என்ன, கடவுள்னா என்ன, ஏன் இந்த உருவங்கள் இருக்குது, இதற்குண்டான அர்த்தங்கள் என்ன, இதற்கு பின்னா என்ன நடந்தது, இந்த சரித்திரங்களோடு சேர்ந்து இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே பார்த்து உணர ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட ஒரு டிரான்சிஷன் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவனால் இவனுக்கு நன்மை உண்டு, இவனால் பிறருக்கும் நன்மை உண்டு. அதே போல் இவனால் இவனுக்கும் துன்பம் உண்டு, இவனால் பிறருக்கும் துன்பம் உண்டு. இந்த இடத்துல இவனுக்கு புரிதல் இல்லை, யார் சொன்னாலும் உள்ளே வாங்கிக்கிறான், ஆனால் இன்னும் கூட இந்த நான் என்ற அகம்பாவம் அவனுடைய மனசில் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில இடங்களில் தர்க்கம் பண்ண போயிடுவான். நான் சொல்கிறதாண்டா சரி, நீ எல்லாம் லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்கா. இந்த ரெண்டாவது கேட்டகரியில் சாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க. இந்த மூணாவது கேட்டகரி வந்து இந்த அறிவு கூடும் பொழுது இந்த சாமி தான் எல்லாமேனு சொல்கிறவன், இவன் போய் அவனை முட்டாளிடுவான், அவனை விட்டுறணும். அவன் நம்ம அப்படி தான் இருந்திருப்போம்,
நம்ம டிரான்சிட் ஆகி வந்திருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம அதை மறந்துருப்போம். ஒன்றா பல பிறப்புகள் தாண்டி இருக்கும், இல்லை சில வருடங்கள் தாண்டினதுனால நமக்கு ஒரு புரிதல் வந்ததுனால புரிதல் இல்லாதவனை முட்டாள்றோம். அவன் முட்டாள் இல்லை, அவன் அந்த இடத்துலேருந்து இங்கே வந்துடுவான். அந்த புரிதலும் பொறுமையும் நமக்கு இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால அவனை போய் போட்டு நோண்டி நொங்கு எடுத்து சாவடிச்சிடுறது. மொதல் கேட்டகரியில் சயின்ஸ் பேசக்கூடிய ஆட்களுக்கும் இவங்களுக்கும் தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஏன்னா இந்த அறிவு மேம்பட இருக்கக்கூடிய இடத்துல நிறைய விஷயங்கள் புரியாது, நிறைய விஷயங்களை உணர மட்டும் முடியும், வெளியே சொல்ல தெரியாது. இந்த சயின்ஸ் பேசக்கூடிய ஆட்கள் இவங்களை போட்டு தாளிச்சிருவாங்க, நீ சொல்கிறது எதுவுமே உண்மையாக நடக்க முடியும், இவனால் ப்ரூவும் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரூவ் பண்ணுறக்கு உண்டான அளவுக்கு இன்னும் அறிவு முதிர்ச்சி அடையலை. ஆனால் அதை ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த இப்போ இருக்கக்கூடிய உலகத்துக்கு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கும் தேர்டு கேட்டகரிக்கும் தான் சண்டை, சரிங்களா? செகண்ட் கேட்டகரி அப்போ போய் ரெண்டு இடத்துலையும் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. நம்ம ஒன்றுக்கு மூணுக்கும் தான் சண்டை. அறிவே இல்லாதவனும் அறிவு முதிர்ந்தவனுக்கு தான், முதிர்ச்சி அடையாத ஆனால் பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவனுக்கு தான் சண்டை. இப்போ ரெண்டு பேர்த்துனாலே எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாது, ஆனால் அவங்க ரெண்டு பேர் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு டிரான்சிஷன் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதில் போகும்பொழுது ரொம்ப 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 சொற்பமான அளவில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு அருமையான ஒரு டிரான்சிஷனுக்கு போவாங்க. சண்டை போட்டு 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 ஓஞ்சிருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில வருடங்கள்லாம் கிடையாதுங்க, பல பிறப்புகள் கடந்திருப்பாங்க. இந்த மூணாவது கேட்டகரியிலே பல பிறப்புகள் தாண்டி இருப்பாங்க. பல பிறப்புகளாக சேர்த்து வைத்த அந்த அறிவினுடைய முதிர்ச்சி என்ன ஆகும்னா, இந்த சண்டை இந்த சச்சரவு இது எல்லாத்து மேலேயும் ஒரு வெறுப்பு வந்துடும். இங்கே வரும்பொழுதே அவனுக்கு ஒரு அறிவு இருக்கும், ஒரு சில நூல்கள் எடுப்பான், அதனுடைய நுட்பம் புரியும். ஓ, அப்போ சண்டை போட்டு பேசுகிறனால ஒரு பயணம் இல்லை, அப்போ என்ன பயன், பயிற்சி தான் பயன் அப்படிங்கிற ஒரு அறிவு அவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். அங்கே வரும் பாருங்க, அவனுக்கு டிரான்சிஷன் அப்படியே ஆகுவான், கம்ப்ளீட்டாக அப்படியே ஒரு டிரான்சிட் ஆவான். ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அந்த இடத்துல டிரான்சிட் ஆவான். அங்கே தான் அவனுக்கு முதிர்ச்சியே ஏற்படும். இவ்வளவு நாள் பேசி 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 ஆனால் பேசினது ஒன்றையுமே அவனால் சாதிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு இடம், பேச்சு நின்னொன்னே எல்லாமே சாதிக்கக்கூடியதாக மாறிடும். இப்போ இவனும் யாருக்கிட்டையும் தர்க்கத்துக்கு போக மாட்டான், இவங்ககிட்டையும் யாரும் தர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் இவனால் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண முடியும். ப்ரூவ் பண்ணினதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணிட்டோம் பார்த்தியானா ஆட்டமும் இருக்காது. ஏன்னா நான் என்ற அகம்பாவும் முழுசும் ஓஞ்சி போயிருக்கும். அவன் பாட்டுக்கு பேசாமல் இருப்பான், எதை சொல்லணுமோ சொல்லி தந்துட்டு எது பேசாமல் இருக்கணுமோ பேசாமல் அவன் பாட்டுக்கு பேசாமல் இருப்பான். வந்தேன், இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இருக்கேன், இந்த உடலோடு இருக்கும் பொழுதே ஞானம் அப்படிங்கிறத அடையணும்னு பார்த்தேன், அடைஞ்சிட்டேன், இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இருக்க போகிறேன், அப்போ உடல் ஓஞ்சுதுன்னா கிளம்பி போக போகிறேன், அவ்வளோதானே, இதில் என்னவோ இருக்குது அப்படின்னு பேசாமல் இருந்துருவாங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் எங்கே இருக்கும், ஞானம் அடைந்தாயிருச்சு ஆனால் இப்போ கூட நம்மளால் சரிக்கிற முடியும், ஒரு அகம்பாவம் லேசாக வந்துருச்சுன்னா இப்போ கூட நம்மளால் சரிக்கிற முடியும். ஸோ இந்த இடத்துல அவர்கள் கவனமாக எங்கே இருப்பாங்கன்னா, இந்த ஞான நிலையில் நிலைத்து நிற்பதற்குண்டான பயிற்சியை அவர்கள் மேற்கொள்வார்கள். உதாரணமாக ஒரு ரெண்டு வார்த்தையில் சொன்னால் உங்களுக்கு புரியும். துரிய நிலையில் அவர்கள் இருப்பார்கள், ஆனால் துரிய நிலையிலேருந்து கீழே வரவும் போகவும் இருப்பாங்க. துரியாதீத நிலை, துரிய நிலையே அப்படியே பர்மனண்ட்டாக இருக்கிறது, அதுதான் முக்தி பேருன்னு சொல்லக்கூடியது. அந்த துரியாதீத நிலை போவதற்குண்டான முயற்சி பயிற்சியில் அவர்கள் ஈடுபடுவார்கள். அப்படி அந்த துரியாதீத நிலை அவர்களுக்கு வாய்க்க பிறதுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொண்டதற்கப்புறம் துரியாதீத நிலை அப்படிங்கிறத அடைஞ்சிட்டாங்கன்னா அதோட முக்தி பேர் அப்படிங்கிறது போயிடுவாங்க. அது தொடர்ந்து பயணத்துக்கு இருக்கும். இது வெள்ளை கலரில், அது ஆக்சுவலாக கலர்லெஸ்ன்னு போடணும். ஸோ கலர்லெஸ்ஸை எப்படி காட்டுறது, அதனால் ஒரு லைட் ஒயிட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த இடம் போகும்பொழுது அவர்கள் முழுமையாக பிறவாநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மையோடு ஒன்றரை கலந்த ஒரு நிலையில் அவர்கள் போய் சேர்ந்து விடுவார்கள். ஸோ இது எல்லாம் இந்த அஞ்சு நிலை தாங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஷன். அந்த மாதிரி முக்தி பேருக்கு போனவர்கள் மறுபிறப்பு எடுத்து வருவதில்லை. அப்போ சித்தர்கள் எல்லாமே அடுத்து ஏன்னா இப்படி ஒரு நிறைய பேர் கேள்வி கேட்பது உண்டு. இப்போ சித்தர்கள் மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே அந்த முக்தி பேர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும்ல, ஏன் அவங்க மறுபடியும் வர்றாங்க? நம்மீது கொண்ட அந்த ஒரு அன்பு நாள், நம்ம பாவையா அவனுக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால முழுமையாக தன்னுடைய பிறப்பை நிறுத்த முடிந்தாலும் கூட நிறுத்தாமல் திருப்ப திருப்ப கீழே வர்றது. இதை காட்டிலும் தாயுள்ளம் எங்கிங்கே இருக்குது? அந்த இறையோடவே ஒன்றரை கலந்து நித்தம் சுகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை தனக்கு வாய்க்கு பெற்ற பிறகும் கூட மனிதர்கள் வாழ்வு உய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மேலே வரவும் போகிறோம் வரவும் போகிற இருக்கக்கூடிய சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் ஞானியர்களும் அவங்களெல்லாம் எந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு நன்றி சொல்கிறது, என்ன பண்ணுறது இல்லையா? அவர்கள் எப்பேற்பட்ட தாயுள்ளம் கொண்டு, இறையே தாயுள்ளம், அந்த இறையோடைய தாயுள்ளத்தாகவே இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால தான் நம் வாழ்வு உய்ய அவர்கள் மறுபடியும் கீழே வந்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களை நம்ம என்ன வார்த்தை சொல்லி நம்மளால் அவங்களெல்லாம் பாராட்ட முடியும் இல்லை? எத்தனை சொல்லி தான் அவர்களை போற்றி பேச முடியும்?
வார்த்தையும் நம்மளுடைய உணர்வுகளும் அதற்கு ஒப்பீடே ஆகாது. அவர்களுடைய மனோநிலை இருக்கக்கூடியதற்கு அந்த தாயுள்ளத்திற்கு என்ன சொன்னாலும் என்ன நினைத்து அழுதாலும் அதற்கு ஒப்பீடே வைக்க முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த இதுதாங்க டிரான்சிஷன். பெருவாரியான கூட்டம் மூணாவது நிலையில் இருக்கும். ரொம்ப 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 சொற்பமான கூட்டம் நாலாவது நிலைமைக்கு போகும். அதுலேயும் ஒரு சிலர் கூட கழிந்து மீதி இருக்கக்கூடியவர்களே முழுமையான முக்தி பேர் அப்படிங்கிறதுக்கு போவார்கள். ஸோ இதில் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுடையது. ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஸோ இந்த நாலு அஞ்சு அஞ்சுக்கு இன்னும் யாரும் போயிருக்க மாட்டோம். போயிருந்தானே அப்போ நம்மளுக்கு யூடியூப்பில் என்ன வேலை? ஸோ அதனால் அஞ்சுக்கு இன்னும் போகலை, நாலு நாலுக்கு இன்னும் போகலை. போயிருந்தாலும் யூடியூப்பில் வேலை இல்லை. ஸோ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக இந்த மூணாவது ஸ்டேஜில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் சரிங்களா. புரிதல் அப்படியே மேம்பட வர வர அந்த அறிவு விரிவடைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இது ஓயும் பொழுது போதுண்டா சாமின்னு போய் பேசாமல் உட்காரம் பாருங்கள், அந்த இடத்துல வரும்போது நமக்கு நாலாவது நிலை தானாக வாய்க்கும். ரைட். ஸோ அதுக்கப்புறம் அஞ்சு ஈஸி. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஐந்து படிநிலைகள், ஃபைவ் ஃபேஸஸ் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். விருப்பம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே சொன்னீங்கனாலும் நிறைய பேர்த்துக்கு உதவியாக இருக்கும். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன், எனக்கும் ஏதாவது புதுசாக விஷயம் கிடைச்சா சந்தோஷம் தானே. ஸோ யா இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.